வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? எனக்கு அன்னலட்சுமி. அன்னலட்சுமி. சரி, சுப்ரமணியம் அன்னலட்சுமி. சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு என்ன விசேடமான நாள்? பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள் உங்களுக்கு? 65. சரி, உங்களோட 65வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக யாரோ ஸ்பெஷலாக பிறந்த நாள் பரிசுகள் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? பிள்ளைகள் இருக்குங்க. பிள்ளைகள் இருக்காங்க. சரி, பிள்ளைகள்னா இந்த பிள்ளைகள் அனுப்பியிருப்பாங்க. மூன்று பிள்ளைகள். சோ சாந்தி. சரி, லங்கேஸ்வரன். லங்கேஸ்வரன். வேற? சரி, அந்த மூன்று பிள்ளைகள்ல இந்த பிள்ளை அனுப்பியிருப்பாங்களே எதிர்பார்க்க. இங்கே லட்டி பிள்ளைகள் தவிர வேறு யாரும் அனுப்புறா யாராக இருக்கும்? வேறு யாரும் அனுப்பியிருக்காங்கன்னா வேறு சேர்ந்து அனுப்பி அவங்க சேர்ந்து அனுப்பியிருப்பாங்க. சரி, யாரை எதிர்பார்க்குறீங்க கூடுதலாக? யாராக இருக்கும்? எல்லாரும் செஞ்சிருப்பீங்க. எல்லாரும் செஞ்சிருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆள் தானே வந்திருக்கு. அந்த ஒரு ஆள் யாராக இருக்கும்? யாசோ. யாசோ மகள் அங்கே இருக்காங்க. ஸ்விட்சர்லாந்து இருக்காங்களா? சரி, எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அனுப்பியிருக்கோம். எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அனுப்பியிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு பிள்ளைகிட்டே தான் வந்திருக்கு. சரி, யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். லண்டனில் சாந்தி இருக்கிறான். ஓகே. ஃப்ரான்ஸில் லங்கேஸ்வரன் இருக்கிறேன். ஸ்விட்சர்லாந்து இருக்கிறான் மேடம். சரி, இதை தவிர அனுப்புறா யாராக இருக்கும் பிள்ளைகள் தவிர? மருமகனாக்கள். மருமகனாக்கள் பேர் என்ன? சரி, தயாராதன். மருமகள் ரமேகா. லங்கேஸ்வரன். லங்கேஸ்வரன். சரி, ஓகே. உங்களுக்காக வந்த பரிசுகளை பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. சரியா? உங்களுக்காக ஃபுட் பாஸ்கெட்டும் அடுத்தது ப்ரோட்டானிக்ஸும் சஸ்டஜினும் வந்திருக்குது. குடித்து நல்லா தெளிவாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக பாசமாக அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்குது. ஒரு குழு மட்டும்தாரேன். நீங்கள் கணக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கீங்க? மருமகன் பிள்ளைகள் நல்ல பேர்லாம் சொல்லியிருக்கீங்க. இதில் யார் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க கூடுதலாக? ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கேன்டா. யாராக இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அனுப்பி? பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து. ஆனால் அங்கே ஒரு பிள்ளைகிட்டே தான் வந்திருக்கேன்டா. இந்த பிள்ளைகிட்டே இருக்கும். மருமகன்டா இந்த மருமகன் அனுப்பியிருப்பாங்க. அழகேசன் தயாராதன். மருமகள் ரமேகா. ரமேகா. உறுதியாக சொல்லுவோம் நான் தாரன். அடுத்த கிஃப்டை தந்தா ஒரு ஒரு கிஃப்டாக தரப்போகிறேன். உறுதியா? நீங்க எது தந்தாலும் நீங்க தான் இனி சொல்லணும். நாங்க தான் சொல்லணுமா? நீங்க ஒரு ஆள் உறுதியா சொல்லுங்க. நான் தாரு. அப்படி சொல்லல தம்பி. செய்திருந்தேன்னு சொன்னா ஒரு ஆளை சொன்னால் அது கஷ்டமா இருக்குமா? எதிர்பாராம வர்ற பரிசு தானே. எதிர்பாரா? அப்ப இதுல ஒண்ணுமே ஒருத்தரும் ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. யாரோ ஒரு ஆள் தானே எனக்கு இருக்காங்க. யாராலும் சேர்ந்து செய்திருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. சரி, உங்களுக்காக வந்த பரிசை பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக என்னோடய கிஃப்ட் வந்திருக்குது. அடுத்த கிஃப்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் யார் அனுப்பியிருக்காங்கன்னு. சரியா? அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போமா? அதுக்கு முதல்ல எங்களுக்கு ஒரு பேர் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் தான் சொல்லுவோம். எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சுருப்பாங்க. சரி, ஓகே, பார்ப்போம் உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு. இதுக்குள்ள இருக்குது அந்த புதையலுக்கான மர்மம். சரி, ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி உங்களோட ஃபோட்டோவெல்லாம் போட்டு வந்திருக்குது. யார் அனுப்பியிருக்காங்க? எல்லாரும் சேர்ந்து தான். கூடுதலாக லங்கேஸ்வரன், யசோ, சாந்தி, மூன்று பேர். சரி, உங்களுக்காக இது யார் அனுப்பியிருக்காங்கன்னா ஃப்ரான்ஸில் என்ன வந்திருக்கு? லங்கேஸ்வரன். பைரமோல் ரமே. மகன் லங்கேஸ்வரன் உங்களுக்காக ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. சரி, எதிர்பார்த்தீங்களா மகன்டே இருந்து வரும்னு சொல்லி? சேர்ந்து செய்திருக்க. எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. சரி, உங்களுக்கு பாசமாக அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க மகனுக்கு? நன்றி. நன்றி. மருமகளுக்கு நன்றி. மருமகளுக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க மகனுக்கும் மருமகளுக்கு? பேர பிள்ளைகளுக்கு எல்லோரும் ஒளி நல்லா இருக்கும். உங்களை நினைச்சு அனுப்பியிருக்காங்க. உங்களோட 65வது பிறந்த நாளுக்கு அவங்க கூட இல்லாட்டியும் அவங்களோட சார்பாக உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. இதை போல் எப்பவும் நீங்கள் சந்தோஷமாக உங்களோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி. வேறு ஏதாவது மகனுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களாம்மா? சரி, பிடிச்சிருக்கா மகன் அனுப்பினது? சரி, எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. சரியா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear amma.
Happy birthday to you.